கமலும் சீமானும் கூட்டணி வைத்தால் மாபெரும் சக்தியாக இருக்கும் என முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காறானா கேக்கணும்ல, நீ சொல்லிட்டல்லப்ப. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து பேசிய கருணாஸ், ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வந்து அதிமுகவை கைப்பற்றுவது போல் வெளியான ஆடியோ குறித்த கேள்விக்கு, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவில நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. முதலில் சசிகலா அரசியலுக்கு வரட்டும், பின்னர் பேசலாம் என பதில் அளித்தார். இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பான. என்னை பொறுத்தவரை உண்மையிலேயே தமிழகத்தின் மீது அக்கறையும் தமிழக மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக. என்னன்னு வாங்கியாச்சா? ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? வாங்கிட்டு பேசாம இருக்கீங்களா? சீமானவர்களும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்காலத்தில் அவர்கள் இணைந்து செயல்படுவது என்பது இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்கோ, நல்லா பாருங்கோ, இவன் என் கூட பிறந்த உறக்க முடியாத தம்பி. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா? தெரியல, தெரியுது. அவங்க அரசியலுக்கு முதல்ல வரட்டும், அவங்க அரசியலுக்கு வெளிப்படையா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நான் பாதி சொல்றேன்.